ஹாய் காய்ஸ், நான் தான் பரவேசாலம் பேசுகிறேன் ஆம்பூர் ஹார்ஸ்மேன் யூடியூப் சேனல்லேருந்து. இப்போ நாங்கள் பார்த்துன்னு இருக்கிறது வந்து காட்டியவாரி குதிரைங்க. இது காட்டியவாரி குதிரையில் ஆண் குதிரை, கெல்டட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆப்தா குதிரை அப்படின்னு சொல்லுவாங்க, வேற எடுத்த குதிரை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதோட கலர் வந்து குமேத்தில் அப்ளாக் அப்படின்னு சொல்லுவாங்க, சிவப்பு அப்ளாக் செவல சட்டை அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த குதிரை வந்து முன்னாடி ரெண்டு கால் பாருங்கள் கொஞ்சம் பெண்டாகிட்டு இருக்கு. ஆக்சுவலி இந்த காலுக்கு வந்து ஹீல் மாதிரி வந்து லாடும் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். சைடில் வந்து நான் கொடுத்துருக்குறேன் பாருங்கள், இந்த மாதிரி போட்டோன்னா கொஞ்சம் குழம்பு வந்து கொஞ்சம் ஸ்டெடி ஆகிடும். இந்த குதிரை தான் நான் ரெடி பண்ணின்னு இருக்கேன் பாருங்கள், 4 மந்த் பிஃபோர் எடுத்த வீடியோஸுங்க இது. இதுக்கப்புறமா குதிரை வந்து நாங்கள் சேல் பண்ணிட்டோம். இப்போ இந்த குதிரை வந்து வேற ஒரு இடத்துல நிற்குது. அவங்க தான் வந்து இந்த ஃபோட்டோஸும் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த குதிரையுடைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. இதோட வயசு வந்து 6 வயசு, ஹைட்டு வந்து 59 இன்ச்சஸ் ஹைட்டு. நல்லா வந்து ரொம்ப நல்லா ஸ்பீடாக போகுங்க குதிரை. நல்லா வந்து காம் கேரக்டர் தான், கடிவு தான், எந்த ஒரு பழக்கம் இல்லை. நல்லா ஸ்பீடாக போகிற குதிரைகள்லாம் மோஸ்ட்லி வந்து டெண்டன் ஃபால்ட் வரும், அந்த குழம்புக்கு மேலே அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஃபால்ட் ஆகும். அதுதான் ஆகிட்டு இருக்கு இந்த குதிரைக்கு. அது வந்து கொஞ்சம் ஹீல் வச்சு குதிரைக்கு வந்து ரெடி பண்ணோன்னா கால் வந்து கொஞ்சம் ரெடி ஆகிடும். அது பின்னாடி கொஞ்சம் ஒர்க் ஹார்ட் பண்ணணும். அப்புறம் இந்த குதிரை வந்து சேல் பண்ணிடலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆக்சுவலி அவர்கிட்ட வந்து 6 குதிரைங்க இருக்கிறதுனால கொஞ்சம் மெயின்டைன் பண்ண முடியல, இது பின்னாடி வந்து பார்த்துன்னு இருக்கிறதுக்கு முடியல அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் வந்து நல்லா ரீசனபிள் ப்ரைஸில் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். நாட்டு குதிரையுடைய விலையிலையும் இந்த குதிரை கொடுத்துடலாம் அப்படின்னு அவர் சொன்னார். இந்த குதிரையுடைய விலை வந்து 26,000 அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் நெகோஷியபிள் பண்ணி நல்லா பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துடலாம் அப்படின்னு அவர் சொன்னார். யாருக்கு குதிரை வாங்கிட்டு போயிட்டு கொஞ்சம் அது பின்னாடி கொஞ்சம் இது பண்ணி ரெடி பண்ணி ஹீல் லாடலும் போட்டு இது ரெடி பண்ணோன்னா குதிரை வந்து ரெடி ஆகிடும். யாருக்கு வேணும் அப்படின்னு இருக்கோ காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க. எதனா டவுட் இருந்தாலும் அவங்கக்கிட்டே நீங்கள் கேளுங்கள், எப்படி ரெடி பண்ணணும் என்ன ஏதுன்னு அவங்களே வந்து அதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி கூட இதே மாதிரி தான் ஒரு குதிரை காணுது, அதே மாதிரி அது கூட ஹில் லாடும் கட்டி ரெடி பண்ணிட்டோம். அது ஃபோட்டோ கூட அவர் தான் எனக்கு அமிச்சார், இந்த மாதிரி தான் வந்து லாடு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கு வேணும் அப்படின்னு இருக்கோ நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து எதுவும் ஆயிலும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஆயிலெல்லாம் வந்து காலெல்லாம் நல்லா தடுவிட்டோன்னா நல்லா வந்து ரீகவர் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.